ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டாபிக் வந்து ஆணை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்னால் நம்ம என்ன ஒரு இது வச்சுருக்கோன்னா, அவனுக்கு வந்து அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க தெரியாது, அடுத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டான், எப்போவுமே உருன்னு இருப்பான், கோவப்படுவான், நம்ம எது பேசினாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவான். அப்படி இப்படி தான் நம்ம ஒரு இது வச்சுருப்போம், ஒரு கட்டமைப்பு வச்சுருப்போம். அது அப்படி இல்லை. ஏன்னா ஒரு ஆண்குள்ள வந்து 1008 விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். அவன் வந்துட்டு ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டிருக்கான், அதனால் அவன் வழி அதிகமாக அனுபவிக்கிறாங்கும் போது அவன் வந்து அமைதியை தேடி போவான். நம்ம ஒரு ஆண் வந்து அமைதியாகவே இருக்கான், பேசவே மாட்டுக்கான் அப்படின்னா, பேசுகிறவங்களை விட அமைதியாக இருக்கிறவன் வந்துட்டு 1000 விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணுவான். நம்ம தொண்ணு பேசிகிட்டே இருக்கணும், நம்ம ஆக்டிவாக இருக்கணும், சிரிக்க வச்சுட்டே இருக்கணும், நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா சத்தியமாக அவன் தான் கரெக்டான ஆண்னா கிடையவே கிடையாது. இதை யோசிச்சு பண்ணுங்கள். இவன் கோவப்படாமல் பக்கத்துலேயே உட்காந்துட்டு சாப்பாடை போட்டு இந்த ஊட்டி சாப்பிடுமா, உன் கையவே பிடிச்சிட்டு நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி, சரிம்மா நீயா இது பண்ணிக்கோமா, நீயா இது பண்ணிக்கோ, ஓகேம்மா ஓகேம்மா அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கே வெறுத்துரும், அது வந்துட்டு அது நல்லாவே இருக்காதுல்ல. ஸோ பையனா கோவப்படணும், அந்த கோவத்தில் இருக்கிற அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் பெண்களுக்கான ஒரு இது. அவன் கோவப்படுறனா அது எதனால் கோவப்படுறான், ஏன் என்ன ரீசன் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அவனோட அன்பை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் ஆண். நம்ம ஆணை வந்து ஒரு பெரிய ஒரு சார்ட் போட்டு இவன் இப்படி தான் இவன் இப்படி தான் இவன் இப்படி தான் எழுதுறதெல்லாம் அழிச்சிட்டு, நமக்கு என்ன தோணுது, நமக்கு பிடிச்ச பர்சன் கூட நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம், அவரை எவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்குறோம். ஸோ அப்படி தான் ஆண்டனோட கேரக்டர் என்ன, அதுதான் அவனோட கேரக்டர்னா கோவப்படுவான் நம்மளை, ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணிப்பான், நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிப்பான். அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து ஆட்டி விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால கோபம் அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஆண் வந்துட்டு ஒரு தப்பானவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பா எவ்வளோ நல்லவர், நம்ம அண்ணா எவ்வளோ நல்லவங்க, நம்ம தம்பி எவ்வளோ நல்ல பையன். அப்போது இதே மாதிரி தான் நான் அடுத்து அவங்க வீட்டில் அவன் அண்ணனாக இருப்பான், தம்பியாக இருப்பான். ஸோ அவங்களும் அப்படித்தானே இருப்பாங்க. நம்ம வீட்டில் எல்லாம் நல்லவங்கன்னா அவங்களும் நல்லவங்க. ஆண் வந்துட்டு அழுவான், நிறையா அழுவான், ஆனால் அது வந்து நம்ம பெண்களுக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். ஏன்னா பசங்களுக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், அது வந்துட்டு வெளியே காட்டுனா நம்மளை பலவீனமானவங்க நினச்சிருவாங்களோ, நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்ம ரொம்ப வீக்குன்னு நினச்சிருவாங்களோன்னு பசங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். பசங்க வந்து வெளியே வந்து ஒரு தைரியமான ஆள், ஒரு ஒரு பாயில்வான் மாதிரி காமிச்சுக்குவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள வந்து ஒரு குழந்தை. சீரியஸாக சொன்னோன்னா பசங்களெல்லாம் ரசிக்க கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இருக்கும். அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயம்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அது அவங்கள ரசிக்கதான், அது லவ்வராக தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆணாக இருக்கலாம், அப்பா, நம்ம கூட இருக்காங்களேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அழகாக இருக்கும். ஆனன்றவ அப்படி தான், அவனோட எமோஷனல்ஸை வந்துட்டு வெளிக்காமிச்சிக்கவே மாட்டான். ஏன் ஆணின்றவன் வந்துட்டு கோவப்பட்டே இருக்கான் தெரியுமா? கோவப்பட்டால் தான் நம்ம தைரியமானவங்க, நம்ம ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்கள வந்துட்டு கோவப்பட்டோம்னா நம்மளை ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பான்னு ஒரு கேர்ள் நினைப்பா அப்படின்னு கூட இருக்கலாம், எனக்கு தெரியல கரெக்டாக, பட் அப்படி இருக்கலாம். ஆனால் பசங்க வந்து ரொம்ப எமோஷ்னலான பர்சனுங்க, அது என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே நிறையா விஷயத்த போட்டு யோசித்து 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 மற்றவங்க எல்லாத்தையும் பற்றி யோசிப்பாங்க. ஆனால் தெரியாது நமக்கு, நமக்கு ஒரு விஷயம், நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது மட்டும்தான் ஆண்களோட அது ரோல் என்னன்னு தெரியும். கரெக்டாக சொன்னால் ரோல், ஒரு படத்தில் வந்துட்டு ஹீரோவோட ரோல் வரும்போது தான் அதோடய அந்த சீனோட இது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் பசங்கன்றது வந்துட்டு கரெக்டான நேரத்தில் தான் அவங்களோட ரோலை வந்து கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போவாங்க. ஸோ அதனால் ஆனால் பசங்கன்றவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கேட்டு பார்த்தீங்கன்னா புரியும், அண்ணனா தம்பியாக இருக்கும்போது கூட அது புரியாது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது அவங்க ஷேர் பண்ணுவாங்க பாரு, ஷேர் பண்ணி அது வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது
நம்ம இவனை இவங்களையா கோவக்காரங்க இவங்களையா கெட்டவன் நினச்சோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ரொம்ப பாவமாக இருப்பாங்க. ஒரு எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாமல் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. ஏன்னா நிறைய விஷயம், ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபேமிலி சரௌண்டிங், ஃபேமிலி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும், குழந்தை வந்துச்சுன்னா குழந்தைய பார்த்துக்கணும், அக்காவை கட்டி கொடுக்கணும், தங்கச்சியை பார்த்துக்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும், அத்தனை விஷயம் ஓடும் அவனுக்குள்ளே அத்தனை விஷயம் ஓடும். அது வந்துட்டு எமோஷ்னலாக கோவத்தில் தான் வெளிப்படுத்துவான். ஸோ அதை வச்சுட்டு நம்ம அவனை தப்பானவன் இது பண்ணிடக்கூடாது, தப்பாக நினச்சிடாதீங்க. அப்புறம் பசங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும், என்னென்னா எல்லா விஷயத்தையும் போட்டு மனசுக்குள்ளே புதைச்சிக்காதீங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், லவ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்யூச்சர் கோல் என்ன, நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா, அப்படி பண்ணி யோசிப்பாங்க நிறைய பேர். யோசிங்க, அதை தப்பான விஷயம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது யோசித்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஃபேமிலிங்கும்போது அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் இல்லைங்களே. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக மீன்ஸ் எப்படின்னா உங்கள் மனசு ஃப்ரீயாக வச்சுக்கணும், எந்த தப்பான கண்ணோட்டத்துலேயும் போயிடக்கூடாது உங்கள் மனசு. ஏன்னா அதிகமாக விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே போட அது மன அழுத்தத்துக்கு உண்டாக்கிடும், டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும், தப்பான முடிவை எடுக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தான் சொல்ல வரேன், எந்த ஒரு விஷயத்தையும் அளவோடு இருங்க. கோவத்தை அளவோடு, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்களா, அமைதியாக போய் ஒரு பக்கம் உட்காந்துருங்க. பேசாமல் அமைதியாக உட்காந்துருங்க, வாயை மூடிட்டு உட்காந்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமாக தான் ஷேர் பண்ணுங்கள். நான் எல்லா பசங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறது அப்படி தான், ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயம் நிறைய விதத்துக்கிட்ட சொல்கிறேன். ஏன் ஷேர் பண்ணுங்கன்னு ஷேர் பண்ணுறதுனா அவ்வளோ பெரிய விஷயமா? என்னோடய பர்சனலாக நான் எதுக்கு அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணணும், நான் எதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லணும்? அவன் என்னோடய கஷ்டத்தை கேட்டு என்ன பண்ண போகிறான், எனக்கு நான் அவனுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்க போகிறானா, இல்லை எனக்கு நான் பொருள் கொடுக்க போகிறானா, பணம் கொடுக்க போகிறானா, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறது வந்துட்டு அவன் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவான்ற விஷயத்தில் இல்லை. நம்ம சொல்லும்போது அவன் ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை, நீ எதுக்கு கரெக்டான பர்சன்கிட்ட சொன்னேன்னா உனக்கு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும். யார்டையோ யார்ட்டோ நம்ம பழகிறவங்கக்கிட்டலாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, சீப்பாக தான் நினைப்பானுங்க, இவனுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கஷ்டம்னு. நீ நம்பணும், இந்த பர்சன்கிட்ட சொன்னால் எனக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும், இவங்க தான் கரெக்டான பர்சன் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பர்சன்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கிடைக்கும், அந்த வார்த்தை கூட உன் லைஃப்பை மாற்றலாம், தப்பான முடிவில் டைவெர்ட் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி பர்சனை நீ நம்பவே இல்லை, யாருமே எனக்கு தெரியாதுப்பா, எவனுமே எனக்கு தெரியாது, எவனும் எனக்கு நல்லவன் இல்லை அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருக்கா? போ, கோயிலுக்கு போ. உனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளை கும்பிடு. முருகனை பிடிக்குமா, சிவனை பிடிக்குமா, இல்லை ஆஞ்சநேயரை பிடிக்குமா, இல்லை பாபாவை பிடிக்குமா, எந்த சாமியும் போ. போய் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் உனக்கு என்னென்ன தோணுதோ பேசி அழுதுரு. அழுகிறது வந்து கேவலமான விஷயமே இல்லை. பசங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், நீ தைரியமானவன் தான், குடும்பத்தை பார்த்துக்கிறவன் தான், நீ அழுதா நீ வீக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எமோஷனல்ஸ்ன்றது எல்லாத்துக்கும் மனுஷனாக பிறந்தான் அந்த எமோஷனல் இருக்கணும். அதுதான் மனித பிறவி. நீ அழுகிறனால 4 பேர் தப்பாக பேசணும்னு பேசிட்டு போகிறான். அந்த 4 பேர் வந்துட்டு நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நீ இல்லாதப்பமும் உன் குடும்பத்தையும் பார்த்துக்க மாட்டாங்க, உன்னையும் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ நீ அழுகணும்னா அழு, சிரிக்கணும்னா சிரி, கோவப்படணும்னா கோவப்பட்டுரு. மனசுலேயே வச்சு புழுங்கிட்டு அது தப்பான முடிவில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்படி இல்லாமல் அதான் சொல்ல வரேன், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மைண்டு ஃப்ரீயாக இருப்பா. தம்பியா அண்ணனா யார் இதை பார்க்குறீங்களோ நீங்கள் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா மனசில் வந்து மன அழுத்தம் நிறைய பசங்க டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கறனால இது பண்ணிடுறாங்க, தப்பான முடிவுக்கு போயிடுது. ஸோ உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் யார்ட்டியாச்சும். சின்னதாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறனால என்ன ஆயிடப்போகுது? நம்ம ஐயோ ஷேர் பண்ணால் நம்மளை தப்பாக நினச்சிடும். உன்னை உண்மையாக நேசிக்கிறவங்க உன்னை தப்பாகவே நினைக்க மாட்டாங்க. உனக்கு ஆறுதலாக 4 வார்த்தை தான் சொல்லுவாங்களே தவிர, நீ இல்லைன்னா அந்த பர்சன் என்ன நிலைமைக்கு ஆவாங்கன்னு யோசிச்சுப்பார். உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்களோட நிலைமை என்ன? அவங்க உனக்கானவங்க. ஸோ நீ சொன்னேன்னா உனக்கு ஆறுதலாக இருப்பாங்க. நான் இருக்கேன்டா உனக்கு, நீ ஏன்டா தப்பான முடிவுக்கு போகிறேன்னு அப்படின்னு உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு வருவாங்க. ஸோ உனக்கான பர்சன், நீ கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி சொல்லணும், அதில் தான் இருக்குது.
எனக்கு யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரில, அது கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பாங்களான்னு தெரில, எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னா, இப்போ பசங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, ஒருத்தவங்க வந்து உன்னை வந்து ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க, ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க, உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. ஐயோ அவன் எந்த விஷயத்தில் ஃபீல் பண்ணிடக்கூடாது, அவனுக்கு நம்ம ஒரு ஆறுதலாக இருப்போம்னு சொல்லிட்டு நிறைய ரிலேஷன் உங்களுக்கு இருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் சரௌண்டிங்கில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் அவங்கள நம்ம மதிக்க கூட மாட்டோம், அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கான ஒரு பர்சன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள தேடி உங்களுக்கான தீர்வு வந்து அவங்க மூலமாக தான் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கால் பண்ணி பேசுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நான் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. உங்கள் லைஃபு நீங்கள் தான் பார்த்தாங்கன்னு, உங்களை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்குது, உங்கள் ஃபேமிலி உங்களை நம்பி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் உங்களை பார்த்தே ஆகணும், அவ்வளோதான். ஓகேவா? என்னை ஒரு அக்காவா இல்லை ஒரு தங்கச்சியா ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி என்னோடய ரெக்வஸ்ட்டை ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க. யார்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் ஏன் இப்படி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? மன அழுத்தம் அதிகமாகிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் அட்டாக் வந்தவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பசங்களுக்காக தான் இருக்கும், ஆண்களுக்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய விஷயத்தை போட்டு மனசில் போட்டு புதைச்சிட்டு யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல், பெண்களுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட்லி எல்லாம் நீங்கள் இப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா லேடிஸ்க்கெலாம் அதிகமாக வரவே வராது. ஏன்னா ஏன் வராது அப்படின்னா, ஒரு நாலு கேர்ள்ஸ் ஒட்டுக்காக சேர்றம்போது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க, அவங்க மைண்டு ஃப்ரீயாகிடும், அவங்களுக்கான சொல்யூஷன் கிடச்சிரும். பசங்கன்னா ஷேர் பண்ணால் தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி நிறைய பேர் சொல்லாமலே இருப்பாங்க. அது வந்து எந்த விஷயமாக கூட இருக்கலாம், வேலை எந்த விஷயத்துலேயும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ஃபேமிலிக்கு, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, மனதளவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னுனால சொல்கிறேன், ப்ளீஸாக இருங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, பாய், டேக் கேர்.